வணக்கம். நம்ம சாருடைய தமிழ்நாடு ட்ரிப் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 8ஆம் தேதி வரைக்கும் சார் எங்கே இருக்காங்க அப்படின்ற ஷெட்யூல் பேசியிருந்தோம். அதுபடி சார் திருநெல்வேலி ரீச் ஆகிட்டாங்க, இன்றைக்கி காலையில் ரீச் ஆகியிருக்காங்க. இன்றைக்கும் நாளையும் வந்து சார் திருநெல்வேலியில் இருக்காங்க. நம்ம பிளான் பண்ணுறவங்க மீட்டிங்ஸ் பிளான் பண்ணலாம். இன்றைக்கி நாளைக்கும் முடிச்சுட்டு 8ஆம் தேதி ஈவினிங் வந்துட்டு மிஸ்டர் ராகுல் அவங்கள மீட் பண்ணுறதுக்காக, அவங்களோட டீம் மீட்டிங்காக தூத்துக்குடி போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி இதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு கன்ஃபர்மேஷன் தான் அது. 8ஆம் தேதி அங்கே முடிச்சுட்டு இப்போ 9ஆம் தேதியிலேருந்து ரெடியாக இருக்க டென்டேட்டிவ் பிளான்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுறேன். ஸோ 9ஆம் தேதி வந்துட்டு தூத்துக்குடியிலேருந்து டைரெக்டாக நம்ம விருதுநகர் போகிறோம். விருதுநகரில் தாதம்பட்டி அப்படின்ற இடத்துல கணபதி அவங்களுடைய டீம் மீட்டிங்காக போகிறாங்க. கணபதி அவங்கள மீட் பண்ணிவிட்டு 9ஆம் தேதி இன்னொரு ஷெட்யூல் இருக்குது, அது கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு டீம் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் தாதம்பட்டி முடிச்சுட்டு விருதுநகர்லேயே அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரும் போகிறாங்க. ஸோ அதை கன்ஃபார்ம் ஆனதும் ஷேர் பண்ணுறோம் எந்த டைமிங்ஸ் அப்படி சொல்லிட்டு. தாதம்பட்டி முடிச்சுட்டு 9ஆம் தேதி முடிஞ்சிட்டு 10ஆம் தேதி திருமங்கலம் வழியாக பெரியகுளம் போகிறாங்க. திருமங்கலம் போகிற ரூட்டில் ஒரு டீம் திருமங்கலத்தில் சொல்லியிருக்காங்க, அதுவும் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. கன்ஃபர்மேஷன் ஆகும் பட்சத்தில் திருமங்கலம் முடிச்சுட்டு நேராக பெரியகுளம் போகிறோம். ரெண்டுமே 10ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 10ஆம் தேதி திருமங்கலம் தென் பெரியகுளம் பிளான் ஆகியிருக்கு இது வரைக்கும். ஸோ 10ஆம் தேதி பெரியகுளத்தில் முடிச்சுட்டு அங்கேருந்து திண்டுக்கலும் ஒரு டீம் கேட்டிருக்கிறாங்க. திண்டுக்கலும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. திண்டுக்கல் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா 11ஆம் தேதி பெரியகுளத்துலேருந்து திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல் முடிச்சுட்டு அன்னைக்கே திண்டுக்கல்லேருந்து தேவக்கோட்டை வராங்க. இன்கேஸ் திண்டுக்கல் கன்ஃபார்ம் ஆகாத பட்சத்தில் பெரியகுளத்துலேருந்து டேரெக்டாக தேவக்கோட்டை வராங்க 11ஆம் தேதி. 11ஆம் தேதி தேவக்கோட்டையில் சதீஷ் அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க சார். ஸோ அங்கே முடிச்சுட்டு 12ஆம் தேதி 11ஆம் தேதி நைட்டு கிளம்பி 12ஆம் தேதி திருச்சி வராங்க. திருச்சியில் 12ஆம் தேதி வேலுமுருகன் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே முடிச்சுட்டு அது இல்லாமல் ஒரு ரெண்டு பேர் வந்து மீட்டிங் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைமும் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. டைமிங்ஸ் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வேலுமுருகன் வீட்டை தாண்டி அடுத்து இந்த ரெண்டு பேர் யார் ஆரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். 12ஆம் தேதி அங்கே திருச்சியில் மீட்டிங்ஸ் முடிச்சுட்டு 13ஆம் தேதி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல் MMG கெட் டுகெதர் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கெட் டுகெதர் வந்துட்டு எல்லா MMG ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒன்லி MMG ஸ்டூடெண்ட்ஸ், பப்ளிக் யாரும் வரமாட்டாங்க. ஸோ MMG ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவார்டு கொடுக்குறது அது பெரிய ஒரு கெட் டுகெதராக பிளான் பண்ணியிருக்கோம். 13ஆம் தேதி திருச்சியில் ஆள் எல்லாமே புக் ஆகிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. அவார்டெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த விஷயம் 13ஆம் தேதி கிராண்டாக பண்ணுறோம். அது முடிச்சுட்டு 14ஆம் தேதி 15ஆம் தேதி ரெண்டு நாள் சார் தஞ்சாவூர் வருவாங்க. தஞ்சாவூர்லேயும் ஒரு 5 பேர்கிட்ட இது வரைக்கும் என்கொயரி வந்திருக்கு. ஸோ எல்லாமே கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ 14, 15 ரெண்டு நாளும் எத்தனை இடம் சார் மீட் பண்ணுறாங்க, எத்தனை இடம் வந்து சார் மீட்டிங் போகிறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அது முடிச்சுட்டு 14ஆம் தேதி முடிச்சதுக்கப்புறம் 14, 15 ரெண்டு நாள் தஞ்சாவூர் முடிச்சதுக்கப்புறமா 16ஆம் தேதி மயிலாடுதுறை போகிறாங்க. 16ஆம் தேதி மயிலாடுதுறையில் கார்த்திக் அவங்க டீம் மீட்டிங்காக போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிருக்க ஷெட்யூல் தான் இது. ஏன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் சாருக்கு வந்து 20ஆம் தேதி பீப்பரி ப்ராஸ்டிங் செமினார் இருக்குது. ஸோ அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் சாருக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் எந்த இடம் முடிச்சுட்டு சார் வந்துட்டு செமினாருக்காக ரெடியாக சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுதான் விஷயம். 10-8 ஷெட்யூல் இது. ஒன்ஸ் இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சார் எந்த டைமில் எங்கே இருப்பாங்க அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ எல்லாரும் வந்து யாரெல்லாம் வந்து மீட்டிங்ஸ் பண்ணணுமோ புக் பண்ணலாம் சீக்கிரம். ஸோ ஒன்ஸ் வந்து சார் ஒரு ஏரியா கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மீட்டிங்ஸ் புக் பண்ணோம் அந்த ஏரியாவில் அப்படின்னா சார் வர்றதுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணலாம். அதை தாண்டி இது நெட் மார்க்கெட்டிங் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ட்ராவலிங்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம இதாக பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். நேற்று வந்து மஞ்சுநாத் அப்புறம் மரியாதை மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட், ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அனுபவமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் தமிழ்நாடு மக்களை பார்க்குறதுக்கு, தமிழ்நாடு மக்களை சார் பார்க்குறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய என்கொயரிஸ் வந்துட்டுருக்கு. நம்ம ஷெட்யூல் பண்ணுறதுல கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. கண்டிப்பாக இன்னும் கிளியர் கட்டான ஒரு பிளானோட சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கீழே இருக்குது, புக் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.